ஒவ்வொரு குடும்பத்திலயும் போட்டவள தோற்றம் மறைவுன்னு எழுதி வச்சுதான் கும்பிடுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம அப்பேன் பாட்டேன் முப்பாட்டேன் நாப்பாட்டேன் போட்டாவளோ ஊரா தோற்றம் ஓட்டம்னு எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குத்துலக்க பொருதி வச்சு கும்பிடுறியே, இது உனக்கு அக்லி அல்ல? பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா. அடையப்பா கோவம் வந்துருச்சுரா. சரி அந்த கிழமைய கதையை கொஞ்சம் சொல்லு. இன்னைக்குமா? இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணு. அழகா, நம்ம வம்சத்துல புருஷன் பொண்டாட்டிங்க ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வள்ளுவ வாசகி சத்தியமா சாவித்திரி மாதிரி அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பூமியில எப்படி வளர்க்க போறோங்கிற பீதியில ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன முடிவு? உன் மூணாவது தாத்தா மானப்ப புள்ள தான் பிள்ளைக்கு 15 வயசு இருக்கும் போதே ஓடிட்டாரு. உன் ரெண்டாவது தாத்தா கேனப்ப புள்ள தான் பிள்ளைக்கு 8 வயசு இருக்கும் போதே ஓடிட்டாரு. உங்க தாத்தா கோணப்ப புள்ள உங்க அப்பாக்கு 12 வயசு இருக்கும் போது ஓடிட்டாரு. படுபாவிகளா, அம்புட்டு பேரும் படையெடுத்துல ஓடி இருக்காங்க. அவங்க எப்படி போய் தொலைறாங்கம்மா? எங்கப்ப நானப்ப எனக்கு வயசு எத்தனை இருக்கும் போது ஓடனா அதை சொல்லு. நீ பிறந்த உடனே பிறந்தவனே ஓடிட்டானா? ஆமாப்பா. அட பாவி பயல. நீ பிறந்தவனே குறுகுறுன்னு பார்த்தாரு. மனுஷன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரோ தெரியல, விறுவிறுன்னு கிளம்பிட்டாருப்பா. அப்பா ஓடி போனவனுக்கு ஒத்த வைக்கிறாங்க ஒத்த. ஆனா அந்த படுபாவிய மட்டும் நான் பார்த்தேன், பொழந்துருவேன் பொழந்து. என் தெய்வத்தை அப்படியெல்லாம் சொல்லாதரா. தெய்வமா? உனக்கு கொஞ்சம் நல்ல புருஷன் கிடைச்சிருந்தாலும் நாடகத்துலதான் உள்ளாடுறான். இங்கேயுமா என்ன ஒவ்வொன்ன பரப்பி விடுறான். நம்ம ஒன்ன பரப்பி விடுவோம்.
என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லனே, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கணும் வேண்டி இந்த மாதிரி குழந்தை பொம்மையா வைப்பாங்க. சரி, அதே மாதிரி உங்கள மாதிரி கல்யாணம் ஆகாத எவனோ ஒரு மொட்டை பைய கல்யாணம் ஆகணும் வேண்டி இந்த மாதிரி சிலைய வச்சுக்கலாம், புரியுதா? டேய் டேய், இந்தாடா இந்த மாதிரி உன்னை வதந்திய கலப்பு சொன்னது யாரு? எல்லாம் ஒரு கணிப்பு தான். இனிப்பு திங்கிற வயசுல உனக்கு எதுக்கு கணிப்பு? கணிப்பு கணிப்பு மேல ஒரு அடி அடிச்சா உங்க எல்லாத்தையும் ஒரே கலக்கொண்டி மண்டைய பொழுந்து போடுவேன். வாங்கடா இவங்களுக்கு என்ன. டேய், இம்புட்டு காண்டு பசங்க எம்புட்டு கொடூரமா இருக்கானுங்க பத்தியா? சரி, இதை விடு, நம்ம நேர வீட்டுக்கு போய் இந்த சிலைக்கு விட கிடைக்காம தூங்குறாரா? இடி மின்னலுமா இருக்கு, நம்ம இந்த பக்கமா போயிருவோம். அம்மா, என்னம்மா எல்லாருக்கும் சோத்த போற நேரத்துல சோந்து போய் உட்கார்ந்துருக்க, என்ன விஷயம்? கேட்டது ஒரு குத்தமா, அப்ப விட்டுரு. அட, அது இல்லடா, ஏன் கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்னு அந்த சிவகங்கை ஜோசியர்ட்ட போய் கேட்டா, சரி, அவர் ஒரு பெரிய கல்லை தூக்கி என் தலையில போட்டார். கல்ல தூக்கி போட்டார்னா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் குலகனாக்கி நீ தனி அழக பாத்தியம்மா. ஆமா, என்ன தகவல்? ஜாதகத்துல உனக்கு ரெண்டு தாரம் மண்டா. அப்படியா? அப்படியே நீ மூணு வீட்ல சாப்பிடலாம். அம்மா வீட்ல அலப்பன முதல் பொண்ணாடி, வீட்டுல அலப்பன ரெண்டாவது பொண்ணாடி. அட சீ, பாய் முடிடா, சோத்து முட்டை. முதல் தாரம் வீட்ல தங்காதாம். தங்காம எங்கமா போவோம்? தங்காதுன்னா முத பொண்டாட்டி செத்துருமா? செத்துருமா?